டிஐபி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தகவல் தகவல் அலுவலகம் இன்றைக்கு இங்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய பாரத அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பிரசார் பாரதியின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அலுவலகம். அதில் எங்களுடைய அலுவலகங்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பது என்ற முடிவெடுப்படி நம்மளுடைய பிஐபியினுடைய அலுவலகமானது இன்றைக்கு இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகம் இங்கே வந்து சூச்சனா பவன் என்ற பெயரில் இயங்கக்கூடிய அலுவலகமாக இருக்கும். சூச்சனா பவன்னா தகவல் மாளிகையாக அந்த அலுவலகமானது இங்கே இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது தகவலை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, இந்த நல்ல தினத்தில் தீபாவளியொட்டி இன்றைக்கு இங்கு இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்ற எங்கள் ஏடிஜி அவர்களுக்கும் இங்கே இருக்கிற அலுவலகத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய சென்னை ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதுடன், என்னுடைய தமிழகத்தை சார்ந்த பொதுமக்கள், பெரியோர்கள், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழகத்தை சார்ந்தவர்கள், தமிழர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், வருகிற நவம்பர் 15 மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் நம்முடைய பிர்சா முண்டா அவர்களினுடைய பிறந்த தினம், ஜன்ஜாதி கௌரவ திவஸ், அதாவது மலைவாழ் மக்களினுடைய கௌரவமான தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில், இந்த 25 என்று விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை, அதாவது வளர்ந்த பாரதத்தை நோக்கி என பயணம், அந்த யாத்திரையானது எங்க வருகிற 15 அன்றை, நவம்பர் 15 அன்றைக்கு இந்தியா முழுவதும் தொடங்கப்பட இருக்கிறது. அதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய இந்த 9.5 ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து செல்வது, பயனாளிகளினுடைய இடத்துல உரையாடுவது, அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நேரடியாக மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது இதனுடைய பணியாக இருக்கிறது. அதில் குறிப்பாக 5 திட்டங்களை முக்கியத்துவம், அனைத்து திட்டங்களும் அதில் அனைத்து அரசாங்கத்தினுடைய துறைகளும் அதில் ஈடுபடுகிறார்கள். இருந்தாலும் அதில் பிரதமரினுடைய ஸ்வைநிதி என்று சொல்லக்கூடிய திட்டத்தை மக்களிடத்தில் அதிகமாக எடுத்து செல்வது, அதே மாதிரி பிரதமரினுடைய ஆயுஷ்மான் பாரத் கார்டு, இன்சூரன்ஸ் அட்டை சம்பந்தமாக யாராவது பதிவு பண்ணணும் அவர்களுக்கு பதிவு பண்ணுவதற்கான உதவிகளும் அதே அந்த வேனில் இருக்கும். அதே மாதிரி பிரதமரினுடைய உஜ்வாலா திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தில் பற்றின மக்கள் இடத்துல எடுத்து செல்வது, அதே மாதிரி ஆதார் சரிபார்ப்பு, ஆதார் கார்டினுடைய சரிபார்ப்பு நிகழ்ச்சியானது இருக்கக்கூடியும், அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி என்னது, இந்த வேளாண் துறையினுடைய அக்ரி என நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ட்ரோன் டெக்னாலஜிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்போம், அந்த ட்ரோன் எப்படி விவசாயிகளுக்கு பயன்படுகிறது, விவசாயிகளுக்கு அதாவது குறிப்பாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதற்கு அந்த இதுவும் நம்ம இதில் செயல்படுத்தவிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு அதிகமான கிராமங்களில் நாடு முழுவதும் இந்த யாத்திரையானது செல்ல இருக்கிறது. கிட்டத்தட்ட 18,000 நகர்ப்பகுதிகளில் நாடு முழுவதும் செல்லப்படும். தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 12,500 கிராமங்கள், 1,455 நகர்ப்பகுதிகளில் இந்த யாத்திரையானது கிட்டத்தட்ட 24 வேன்கள் இயங்கக்கூட இருக்கும். அதே மாதிரி 15 20 நகர்ப்புறங்களில் 11 வேன், கிராமப்புறங்களில் 100 மேற்பட்ட வேன்கள். இது ஜனவரி 25 வரலும் இந்த யாத்திரையானது மக்களிடத்தில் நேரடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த நவம்பர் 15 அன்றைக்கு நாம் சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 251 மலைவாழ் கிராமங்கள், 145 மலைவாழ் கிராமங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 103, நீலகிரியில் 11 கிராமங்களில் இந்த ஜன்ஜாதி கௌரவ தேசத்தை முன்னிட்டு இந்த வளர்ச்சி அடைந்த பாதம், அதாவது 2000 நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கம் 2047 அதாவது 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நாம் நம்மளுடைய பாரத தேசம் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும், அதை நோக்கி நான் பயணமாக நம்மளுடைய பயணங்களை தொடங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், தூர்தர்ஷனுடைய டிடி தமிழ், அதாவது டிடி பொதிகை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதை வருகிற ஜனவரி 14 அன்றைக்கு
நாம் டிடி பொதிகையாக டிடி தமிழாக கொடுக்க இருக்கின்றோம். அதில் பலவேறு நிகழ்ச்சிகளை நாம் இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அதில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதனுடைய ரீலான்ச் என்று சொல்லக்கூடிய புதிதாக நாம் ஜனவரி தமிழர் திருநாள் பொங்கல் முன்னிட்டு டிடி தமிழானது நமக்கு வர இருக்கிறது என்ற தகவலையும் உங்களிடத்தில் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,525 கிராமங்கள், நகரங்கள் 1,455, நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பகுதிகள். இது வந்து ஜனவரி 20ஆம் தேதி முதல், இப்போ அந்த ஜனவரி 15லேருந்து 20ஆம் தேதி வரலும் இந்த மலைவாழ் கிராமங்களில், குறிப்பாக சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், நீலகிரி மாவட்டங்களில் இந்த யாத்திரையானது நடைபெற்று இருக்கிறது. இதில் முக்கியமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள், நம்ம அது பிரைம் மினிஸ்டர் அனைவரும் வீடு கட்டும் திட்டமாகட்டும், பிரைம் மினிஸ்டருடைய ஜல் ஜீவன் மிஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி சுயநிதியாக இருக்கட்டும், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருடைய விஸ்வகர்மா யோஜனா, இந்த அத்தனை திட்டங்களும் மக்களிடத்தில் நேரடியாக கொண்டு சேர்க்கின்ற அந்த பிரச்சார பயணமாக இந்த பயணமாக இந்த யாத்திரையானது நடைபெற இருக்கிறது. இந்தியா முழுவதும் நடக்கிறது, தமிழ்நாட்டிலையும் நடக்க இருக்கிறது. ஒவ்வொருத்தரா வேன் இருக்கு இல்லையா, எங்களுடைய பிரச்சார வாகனங்கள், எல்இடி பொறுத்து கலை நிகழ்ச்சிகளும் இருக்க போகிறது. அதே நேரத்தில் எங்களுடைய வேன்கள் வந்து எங்களுடைய ஏற்கனவே எங்களுடைய கலை எம்பேனல்டு கலைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலியமாகவும் நாடகங்கள் அந்த மாதிரி போட போகிறோம். அது இல்லாமல் அந்த பிரச்சார வேன்கள் மூலியமாக இந்த தமிழ்நாடு முழுவதும் போக போகுது. பிஐபி சிபிசி, அது பியூரோ ஆஃப் கம்யூனிகேஷன், சென்ட்ரல் கம்யூனிகேஷன் பியூரோ ஆஃப் கம்யூனிகேஷன். பொதுவாக 46 லட்சம் மட்டுமே 46 லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக பிரதமரனுடைய 6,000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துறோம். 1 கோடி பேருக்கு மேல நேரடியாக, தமிழ்நாடு மட்டும் நான் சொல்றேன், நேரடியாக மக்களுடைய ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்துருக்குறோம். அவர்களுக்கு கொரோனா நேரத்தில் பிரதமர் 500 ரூபா போட்டார், நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே போனுச்சு. அதே போல் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் பயனாளிகளுக்கு நேரடியாக, முத்ரா வங்கி திட்டம் கிட்டத்தட்ட இந்தியாவிலே அதிகமாக பயனடைந்தது நம்மளுடைய தமிழ்நாடு தான். அதில் குறிப்பாக நம்மளுடைய சகோதரிகள் தான் அதிகமாக பயனடைந்திருக்கிறார்கள். பிரதமருடைய ஆயுஷ்மான் பாரத திட்டத்தை மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு 3 லட்சம் பேர் வீதம், பெரிய மாவட்டம்னா 3 லட்சம், அதுக்கு சின்ன மாவட்டம்னா 2 லட்சம் வீதம் அந்த பயனாளிகள் அடைந்திருக்கிறார்கள். இதே போல் பிஎம் உஜ்வாலா யோஜனாவில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே இலவசமாக இந்த கேஸ் இணைப்பு திட்டம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள், இப்பயும் அவங்க வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் சொன்னேன், ஜல்ஜீவன் மிஷன் வந்து குழாய் மூலியமாக நேரடியாக அவர்களுடைய வீட்டுக்கே தண்ணீர் கொடுக்கும் திட்டம், இந்த திட்டம் பயனாளிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். நேரடியாக இதெல்லாமே இயங்கி கொண்டிருக்கிற திட்டங்கள். அதாவது பாருங்க, மத்திய அரசாங்கத்திலிருந்து நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், இதை நிறைவேற்றுவது மாநில அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம். உங்களுக்கு தெரியும் எந்தெந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுறார்கள்ன்றது உங்களுக்கே தெரியும். அதாவது இன்றைக்கி நான் அரசியல் பேச வேணான்னு கூட நினைக்கிறேன், ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கு ஊழலுக்கு பெயர் போன அரசாங்கமாக இருக்கிறது தமிழ்நாடு. ஒரு அமைச்சர் இன்றைக்கு ஜெயிலில் இருந்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 1,200 கோடி ரூபாய்க்கு மேலே வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை. அவர்கள் வந்து அதை சரியாக நடத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த ஆபீஸ் தகவல் மையம், அதாவது தகவல் மாளிகை, தகவல் மாளிகை சூச்சனா பவன்றது ஹிந்தியில், இங்கிலீஷில் தகவல் மையம். ஆமாம், டிடி டிடி சொல்லுங்க. இன்னும் புதுசா வந்து ஆட்கள்லாம் வந்து கான்டாக்ட் மூலமா மட்டுமே
எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் டிஜிட்டல் நீங்கள் உங்களுடைய நீங்கள் எந்த டிவின்னு எனக்கு தெரியாது, நான் பேர் சொல்ல, உங்களுக்கு இணையான தொழில்நுட்பம் அல்லது உங்களுக்கு ஒருபடி மேலையான தொழில்நுட்பம் எங்ககிட்ட டிடி கிட்ட இருக்கிறது. இப்போ டிஜிட்டல் வால்ஸ் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல, எங்ககிட்ட இருக்கிறது. அதே போல் உங்களுடைய லைவ் கிட் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி எங்களுடைய தூர்தர்ஷன் நிருப்பர்களும் லைவ் கிட் வச்சிருக்கிறார்கள். உங்களுடைய இப்போது ரீசெண்டாக நீங்கள் ஒரு மாதமாக பார்த்துட்ருக்கீங்களான்னு தெரில, ரீசெண்டாக பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எங்களுடைய தூர்தர்ஷனில் பொதிகையில் இப்பொழுது ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. அது நடுநிலையோடு பொதிகையில் பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், டிடினாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், ஒளியும் ஒளியும் ஞாபகத்துக்கு வரும் தூர்தர்ஷனாலே. அந்த ஒளியும் ஒளியும் பல வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒளியும் ஒளியும் கொடுத்துருக்குறோம். சினிமா நிகழ்ச்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிருபர்கள் களத்தில் போகிறோம், உங்களை மாதிரியே தூர்தர்ஷனுடைய நிருபர்கள் களத்தில் போயிட்டு எங்களுடைய அடுத்து இளவரசர்கிட்ட போய் கேள்வி கேட்க போகிறாங்க. நீட்னால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க போகிறாங்க. சீஃப் மினிஸ்டர்கிட்ட நீட்னால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு எங்கள் டூடியினுடைய நிருபர்களும் கேட்கறதுக்கான தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய டீம் இன்றைக்கு வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நியூஸுக்காக மட்டுமே நாங்கள் பல வெளியிலேருந்து மார்க்கெட்லேருந்து வெளிலேருந்து கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்துருக்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க இப்போது அரசா பர்மனண்ட் ஆகுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக இப்பொழுதைக்கு அரசாங்கத்தினுடைய இது நேரடி வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட பிரதமர் அவர்கள் 1,000,000 பேருக்கு நாம் சொன்னபடி 1,000,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். போன வருஷம் சொன்னார் 1,000,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும்னு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 900,000 பேருக்கு கொடுத்தாச்சு, இன்னும் 100,000 பேருக்கு அந்த மாதத்தில் கொடுத்துருவோம். அரசாங்கத்தினுடைய தேர்வுகள் தான், தேர்வுகள் மூலியமாக யார் யார் அவர்கள் மெரிட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை சொல்லுங்கள். இது நானும் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஒரு வெளி பக்கத்து நாட்டினுடைய விஷயமாக இருக்கிறது, அண்டை நாட்டினுடைய விஷயமாக இருக்கிறது. இதில் ஒரு கூட்டுக்குழுவினுடைய மீட்டிங் ஆனது அந்த அமைச்சர் லெவலில் நடக்க வேண்டிய கூட்டம். அது பல காரணங்களால் முதல்ல கொரோனானால அந்த கூட்டங்கள் தள்ளி போச்சு. அதே தொடர்ந்து அந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை அந்த நாட்டினுடைய நிலைமையினால் தள்ளி போச்சு. கூடி சீக்கிரம் அதுக்கான கூட்டத்தை நாங்கள் கூட்ட சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கோம். நம்மளுடைய இந்திய அரசாங்கத்திலிருந்து அந்த கூட்டத்தை கூட்டுங்கள், அந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கணும். குறிப்பாக நம்மளுடைய மீனவர்கள் வந்து எல்லை தாண்டும் போது அவர்கள் கைது செய்யப்பட அவர்களை விடுவித்துகிறார்கள். நம்மளுடைய மீனவர்களுடைய கவலை அவர்களுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும், அந்த படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய. அந்த படகுகளை வந்து அந்த நாடு வந்து அவர்கள் ஒரு சட்டத்தை போட்டு அதை வந்து விடுவிக்கக்கூடாது என்பதை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட நம்ம இப்போ ஒரு 8 படகுகளை விடுவிக்க கோர்ட் மூலியமாக உத்தரவு பெற்றிருக்கிறோம். அது வெளியுறவுத்துறை மூலியமாக அந்த படகுகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் அந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டங்களை கூடி நம்ம புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம், சீக்கிரமாக நடத்துங்க நடத்துங்கன்ட்டு. இருந்தாலும் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா என் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கீங்க, எப்பா என்னை சீக்கிரம் வாப்பா, பேச்சுவார்த்தைக்கு வாப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். நீங்கள் வரலன்னா அவனை போய் அடிக்கவே முடியும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்கவே முடியும். இதுதான் சூழ்நிலை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, சென்னையில் சட்டம் ஒழுங்கு இருக்குது. போலீஸினுடைய காவல்துறை இவ்வளோ பெரிய டென்சிட்டி இருக்கிற சிட்டியில் காவல்துறையினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? இங்கே கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை ஓட ஓட வெட்டுறது இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. கடலானது கடலை அளவிட முடியாத தூரம், அதுலேயும் தமிழ்நாடு அரசாங்கம் தான், ஸ்டேட்டு கவர்மெண்ட் தான் லேண்ட் ஆர்டரை வந்து பார்க்குற இடம். அப்பையும் நம்மளுடைய கடற்படையை சேர்ந்தவர்கள், அதாவது குறிப்பாக கோஸ்ட் கார்டு, அவர்கள் ரோந்து பணியில் தான் நம்மளுடைய மீனவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முதல் முறையாக கன்னியாகுமரியில் 3 மீனவர்கள் இறந்து விட்டார்கள் படகுவானது விபத்தில். அந்த விபத்து எங்கும் கோஸ்ட் கார்டால் கூட கண்டுபிடிக்க முடியலை. முதல் முறையாக ஒரு பெரிய டெக்னாலஜி, நேவியினுடைய டெக்னாலஜி நம்ம வச்சு ஸ்கேனர்லாம் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 86 மீட்டர் அடியில் கீழே அவ்வளோ இடத்துல ஒரு ஸ்கேனர்லாம் கண்டுபிடிச்சி ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட அந்த கப்பல் எங்கே இருக்குன்னு, அந்த படகு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து மீனவர்களை டைவர்ஸ் இது நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்கள் மூலியமாக அவர்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. கடல் வந்து சாதாரண விஷயம் இல்லை, கடல் வந்து இயற்கை சூழ்நிலை இருக்கிறது,
இயற்கை சீற்றம் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி நம்மளுடைய மீனவர்கள் சென்று கொண்டிருக்கிறான். அவர்களை பாதுகாப்பதில் மத்திய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லை தாண்டி போகும் பொழுது இப்போ சர்வதேச லைன், அதில் எல்லாரும் போக முடியும். அதில் எந்த நாடு சார்ந்தவர்களும் வர முடியும். அப்போது அதில் வந்து நம்மளுடைய கண்காணிப்பு தான் எந்த அளவுக்கு நாம் பண்ணுறோம். அது அதே போல் மீனவர்களினுடைய உதவியும், அவர்கள் பல நேரங்களில் மீனவர்களே நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உதவியோடும் நம்ம மீட்பு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற தகவல் படி அவங்க எல்லை தாண்டினாங்களா, எல்லை தாண்டினாலதான் அவங்க கைது பண்ணப்பட்டாங்களா? ஏன்னா இங்க இருந்து மீனவர்கள் இங்க வரப்ப நாங்க தாண்டல, ஆனாலும் எங்களை கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அதை நீங்க பாருங்க, இது வந்து அவர் மீனவர் வந்து எல்லை தாண்டினாரா தாண்டலையான்றது அந்த மீனவருக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லா கருவி எல்லா மீனவர்கள் இதுலேயுமே அந்த ஜிபிஎஸ் கருவி வந்து கொடுத்துருக்குறோம். டிரான்ஸ்பாண்டர்ஸ் வந்து இன்னும் அதிநவீன வசதியில் 100,000 இது ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஐஎஸ்ஆர் கூட அதுவும் நம்ம பொருத்த போகிறோம். நீங்கள் இந்த எல்லையானது, இந்த பிரச்சனைக்குரிய எல்லையானது ரொம்ப குறுகிய எல்லை. நான் அந்த பகுதியில் இருக்கிறவர்களும் தமிழ் மீனவர்கள், இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் நம்மளுடைய தமிழ் மீனவர்கள். நம்மளுடைய தமிழ் மீனவர்கள் கொஞ்சம் அதிகமான அந்த ஸ்பீடாக செல்லக்கூடிய போட்டெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற தமிழ் மீனவர்கள் சொல்கிற இது என்னென்னா, சார் எங்கக்கிட்ட பொருளாதார வசதி கம்மியாக இருக்கிறது, நாங்கள் வந்து சாதாரண ஃபைபர் போட்டு வச்சு தான் நாங்கள் மீன் பிடித்து கொண்டு இருக்கோம்னா அந்த மீனவர்கள் சொல்கிறாங்க. அவர்களும் தமிழ் மீனவர்கள் தான். இங்கே இருக்கிற நம்மளுடைய மீனவர்களும் தமிழ் மீனவர்கள். இவர்கள் வந்து நம்மளுடைய மீனவர்கள். உண்மையில நான் நம்மளுடைய மீனவர்களை வந்து பாராட்டுறேன். ஏன்னா இங்கேருந்து ஈரான் வரலும் தாண்டி போகிறாங்க, பல மைல் தூரம் தாண்டி போய் மீன் பிடித்து கொண்டு வருகிறார்கள். சில நேரங்களில் எல்லையானது நம்ம நிலத்துக்குள்ளேயே நம்ம எல்லையை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. கடலுக்குள்ளே நம்மளுடைய மீனவர்கள் எந்த இடத்துல அவர்கள் மீன் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கார்கள். அந்த கடல் சீற்றத்தால் அவர்கள் வழி தாண்டி போகக்கூடும், அவருக்கு தெரியாது. அதாவது சீற்றம் இருக்கும், அந்த சீற்றத்தினால அந்த கப்பலானது அந்த மீன்பிடி படகானது அடித்து திசை மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம மீனவர் தப்பு பண்ணாரா அவங்க தப்பு பண்ணாருன்றது போகிறத விட இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதில் தான் அவர் நம்மளுடைய சகோதரர் கேட்ட மாதிரி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு தான் இதுக்கு ஒரு வழி கொடுக்கும். அதுக்கு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆளுநருக்கு நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், அவங்க சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கலாம். அது வந்து சட்டப்படியாக அவர்கள் கோர்ட்டுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லைங்க, இப்போது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கிறார்கள் மசோதா, இந்த மசோதாக்களை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய கடமையும் கவர்னருக்கு இருக்கிறது இல்லையா. அந்த மசோதா வந்து என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இந்த மசோதானுடைய சட்டத்தன்மை என்ன, இதெல்லாம் ஆராய்ஞ்சு தானே ஆளுநர் கையெழுத்து போடுவார். அதை வந்து அவங்க தரப்பு ஆளுநர் தரப்பு உரிய விளக்கத்தை கோர்ட்டுக்கு கொடுப்பார்கள். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய ஏடிஜி, அவங்க தமிழ்ல புலமை வாய்ந்தவர் தான். ரெண்டாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க, அதாவது அரசினுடைய செய்தி குறிப்பு டெல்லியில இருந்து வரதை நாங்க மாத்தி வெளியிட முடியாது. அது வந்து மிக உயர்ந்த அலுவலகத்தில் வரைக்கும் வந்து அதை படித்து பார்த்து இதுதான் செய்தியாக வெளியிடணும்னு சொல்லும்போது நீங்கள் அதை உங்களுக்கு வசதியாக நீங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி வெளியிடுற வேலை உங்களுடைய வேலை. நாங்கள் கொடுக்குற செய்தி வந்து பத்திரிகைகளுக்கான செய்தி. அது என்ன செய்தி வந்திருக்கிறதோ, ஏன்னா அது சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய செய்தி, அதை நான் மாற்றி எழுதி உங்களுக்கு வசதியாக கொடுனேன்னா உண்மை மாறிப்படும். சமூக வலைதளங்கள் உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. அந்த பிரச்சனை வந்து நம்மளால தீர்க்க முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்லணும்ன்றது ஏற்கனவே முடிவாகி வந்திருக்கு. என் இஷ்டத்துக்கு மாற்றி எழுத முடியாது. எளிய முறையில்
எளிய தமிழ்ல முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் சார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பத்திரிகையாளர் சேர்க்க இது எல்லாருக்கும் தானங்க பத்திரிகையாளர்கள் இது சாதாரண மக்கள் யார் யார் எலிஜிபிள் இருக்கிறார்களோ அனைத்து நபர்களுக்கும் இந்த ஆயுஷ்மான் கார்டு பொருந்தும் இல்லை பத்திரிகையாளருக்கு ஏற்கனவே உங்களுக்கு அரசாங்க தமிழக அரசாங்கத்தில் ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கத்தில் கொரோனா நேரத்தில் பத்திரிகை நிபுணர்களுக்கு அந்த அடிபட்டவங்களுக்கு உங்களுக்கு கூட இப்போ கூட அடிபட்டனா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இன்னும் வரணும் ஆ 5 லேக்ஸ் வந்து டெத்துக்கு ஆ சர்ஜரி 5 லட்சம் ரூபாய் பத்திரிகையாளர்களுக்கு சர்ஜரி பண்ணால் நம்மளுடைய பிஐபியிலிருந்து அவர்களுக்கு உதவியானது நம்ம கொடுத்து கொண்டிருக்கோம் இருங்க இது அரசியல் கேள்வி இங்கே வேணாம் முதல்ல சொல்லிட்டோம் கீழே வச்சுங்க கீழே வச்சுங்க தயவு செஞ்சுக்கலாம் இல்லை பரவாயில்ல வேண்டாம் நம்ம கீழே வச்சுக்கலாம் வாங்க நன்றி அங்கே போயிடுங்க அங்கே கீழே அங்கே போயிடுங்க வாங்க வாங்க கொடுத்துடலாமா